ஆல் வெல்கம் டு ஆர்ட் ஆர் ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நிக்கான் D5600 அன்பாக்சிங் பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாரண்டி கார்டு என்னென்ன இருக்குன்னு டீட்டெயிலாக படித்து பார்த்துங்க. வாங்கினா அப்புறம் ஐஎம் நிக்கான் .in அதில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா சேலஞ்சஸ் அண்ட் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி என் அவார்டு வரைக்கும் கூட போகலாம். அண்ட் யாராவது ஆன்லைன் ட்ரைனிங் அட்டன் பண்ணு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த கார்டில் இருக்க இதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம நிக்கான் கஸ்டமர்னால 50% ஆஃபர். அண்ட் தென் மேனுவல் கேமரா செட்டிங்ஸ் பற்றி டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லுவோம், பட் நீங்களும் ஒரு மேனுவல் சும்மா ஒரு ஓவர்வியூ பார்த்துக்குங்க. இதுவரையும் இப்போ நீங்கள் இந்த கேமரா எவ்வளோ இருக்கும் கெஸ் பண்ணியிருக்கீங்களா? பாருங்கள் இந்த ப்ரைஸ் 41,950. இது நான் வெளியே ஒரு டீலர் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக நான் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஆஸ்லேஷன், என்ன ஆஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி சில விஷயங்கள் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, சில விஷயங்கள் பயங்கர கன்ஃபியூஷன்ஸாக இருந்துச்சு, ஒவ்வொரு செல்லரும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஸோ நேரில் போய் மொத்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு எந்த கேமரா பெஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்து 2-3 கேமரா வந்து ரிவ்யூ பண்ணி வாங்கினேன் நான். ஸோ நீங்கள் என்னோட சஜஷன் வந்து நேரில் போய் நீங்கள் அட்லீஸ்ட் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்களோ வாங்கலையோ ரெண்டாவது விஷயம், பட் நேரில் போய் ஒன்ஸ் கேமரானா என்ன DSLR ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு வாங்குங்க. இது சர்வீஸ் அக்ராஸ் இந்தியா, எங்கெங்கே சர்வீஸ் சென்டர் இருக்குன்ட்ருக்கோ பாருங்கள். நமக்கு தேவை பெங்களூர், ஓகே உங்கள் சிட்டி எதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ஃபைனலி வந்து நம்ம கேமரா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்னடா ஸ்ட்ராப்பில் ஆல்ரெடி போட்டிருக்குன்னு பார்க்காதீங்க. நான் ஆல்ரெடி கேமரா வாங்கி 1 மந்த் ஆகுது. ஸோ 1 மந்த் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அப்படி வச்சுருந்தேன். ஸோ 1 மந்த் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான், அதான் அவங்க ரிவ்யூ பண்ணுறேன். பாருங்கள், இதுதான் கேமரா பாடி ஆஃப் நிக்கான் D5600. ஓகே, இதை பற்றி நம்ம டீட்டெயில் அப்புறம் பார்ப்போம். ஓரமாக இருக்கட்டும். அண்ட் தென் அதோடு வேற என்ன வந்திருக்கு, ஒன் ஃப்ரீ மெமரி கார்டு, 16 GB மெமரி கார்டு. பட் இது வந்து சத்தியமாக பார்த்தாதுங்க, நீங்கள் 64 GB மெமரி கார்டு அட்லீஸ்ட் வாங்கிக்கிங்க. நான் 64 GB மெமரி கார்டு வாங்கியிருக்கேன். கேமரா வாங்கும்போது கையோடு வாங்கிட்டிங்கன்னா தெரியாது, ஏன்னா வந்து திரும்ப நிறைய செலவு பண்ணுற மாதிரி தெரியும். அண்ட் தென் அடாப்டர், பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சாரி, அது என்னன்னு சொல்லுவேன், அது இந்தியன் மேட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் யா பேட்டரி தெரியுதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம், எஸ் யா நிக்கான் லித்தியம் அயான் பேட்டரி பேக், 1230 mAh. இது அதோட ஒன்று பேட்டரி. அண்ட் ஃபைனலி முக்கியமான ஒரு விஷயம், கிட் லென்ஸ். 42,000 போட்டு வாங்கினீங்கன்னா கேமராவோட ஒரே ஒரு கிட் லென்ஸ் மட்டும் தான் வரும், தட் இஸ் 18-55 mm கிட் லென்ஸ், அப்பர்ச்சர் 3.5
5.6G. உங்களுக்கு இன்னொரு லென்ஸ் வேணும், 72-300mm லென்ஸ் வேணும்னா நீங்கள் ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்கள் கிட்ட பணம் இருந்தால் நீங்கள் வாங்கலாம். ஓகே, பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ கேமரா பாடியில் வந்து எப்படி லென்ஸ் அட்டாச் பண்ணணும் அண்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நானும் ஃபஸ்ட்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிளாரிட்டி இல்லை. பட்டு எல்லோரும் சொல்கிறத வச்சு கெனான் பெஸ்ட் நிக்கான் பண்ணி நீங்கள் கெனானோட செட்டிங்ஸ்லாம் வந்து ஈஸி, நிக்கான் ரொம்ப கஷ்டம், டஃப்பு, கண்டிப்பாக நம்ம வந்து கற்றுக்க முடியாது அதில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பயப்படாதீங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பிகினர்ஸ் கேமராவில். ஓகே, ஃபஸ்ட் பேட்டரி எப்படி போகணுன்னு சொல்லிட்டு காட்டுறப்பாருங்க. கேமரா அப்படி வச்சுக்கோங்க, பேக் சைட் இது ரிமூவ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். எப்பயுமே லென்ஸ் போடும்போது இப்படி தலைகீழாக பிடிச்சி போடுங்க, ஏன்னா டெஸ்ட் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். பார்த்துங்க இந்த ஒயிட் வந்து இந்த ஒயிட்டோட மீட் பண்ணும், ஒரு சவுண்ட் வரும். ஓகேவா, லென்ஸ் கேப் ரிமூவ் பண்ணால் தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். இப்போ ஆன் பண்ணுறேன் கேமராவை. ஒன் மோர் திங் சொல்ல மறந்துட்டேன், நிக்கான் D560 பார்த்தீங்கன்னா டில்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து 360 degree டில்ட் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேவை. ஓகேவா, டச் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கு, ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து லென்ஸ் ரீட்ராக்ட்னு காமிக்குதா? அது ஏன் காமிக்குதுன்னா நீங்கள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி நடத்தும், ஸோ வந்து அதனால் லென்ஸ் ரீட்ராக்ட். லென்ஸ் கேப் மட்டும் ஓப்பன் பண்ணால் போதாதுங்க, இந்த இடத்துல ஒரு பட்டன் தெரியுது பார்த்தீங்களா, இது ஓப்பன் பண்ணும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா லென்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் தென் உங்களுக்கு இந்த அப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீட் அண்ட் ISO எல்லாம் காமிக்கும். சாரி, இப்போ நான் எஃபெக்ட்ஸில் வச்சுருக்கேன், நான் ஈவினிங் எஃபெக்ட்ஸில் வச்சு எடுத்தேன்னா அதனால். ஓகே, மேனுவல் வச்சுட்டேன். நம்ம ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை நல்லா ஃபோட்டோ எடுக்கணும்னு தெரி இருந்தாலும் சரி, எப்பவுமே மேனுவல் வச்சு ஃபோட்டோ எடுங்க. அப்படின்னா வந்து நீங்கள் எதிர்பார்க்குற இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபோக்கஸ் மட்டும் நீங்கள் வந்து கேமரா கண்ட்ரோலில் கொடுங்க, தப்பு இல்லை. இப்போ என்னென்ன பட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஷாட் பட்டன் இருக்குது, அப்புறம் ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது, ஃப்ளாஷ் பட்டன் இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது அண்ட் ஷட்டர் பட்டன் இருக்குது. அப்புறம் வீடியோ ரெக்கார்டிங் பட்டன், அந்த ரெட் கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் வீடியோ ரெக்கார்டிங் பட்டன். இந்த LV வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிடும், வியூ ஃபைண்டர் டிஸ்பிளேக்கு மூவ் ஆகிடும். திரும்ப LV அழுத்துனீங்கன்னா வியூ ஃபைண்டருக்கு போயிடும். சில பேருக்கு வியூ ஃபைண்டரில் வந்து பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், சில பேருக்கு வந்து டிஸ்பிளேல பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்றைக்குமே ஒரு DSLR வாங்கினீங்கன்னா ஆட்டோ மோடில் வச்சு எடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க, ஏன்னா நீங்கள் நினைக்கிற இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இதை தான் நான் ஆரம்பத்துலேயும் சொன்னேன் நான். எப்பவுமே மேனுவல் மோட் யூஸ் பண்ணுங்கள். மேனுவல் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் பட்டன் அழுத்திட்டு ISO இந்த ரேஞ்சுக்கு வச்சுட்டு அண்ட் தென் வந்து அப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீடாக நீங்கள் எல்லாமே வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் மனசில் என்ன இமேஜ் இருக்கோ அதை வரணுமோ அதுக்கு நீங்கள் வந்து மேனுவல் மோடு தான் வந்து உங்களுக்கு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் இதை சொல்ல மாட்டேன், இந்த காம்போசிஷன் பார்த்திங்களா, அந்த மீட்டர் பார்த்திங்களா ஸ்கேல் மாதிரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 0 லெஃப்ட் சைடு இருந்தால் வந்து டார்க்னஸ், அதாவது டார்க்னஸ் இமேஜோட டார்க்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். 0 ரைட் சைடு இருந்தால் லைட்டிங் வந்து அதிகமாக இருக்கும், இமேஜில் வந்து லைட்டிங் அதிகமாக இருக்கும். 0 இருந்தால் வந்து கரெக்டான லைட்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அதை ஷட்டர் ஸ்பீடு அண்ட் அப்பர்ச்சர் விட்டுருங்க, ஷட்டர் ஸ்பீடு அண்ட் ISO வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த காம்போசிஷன் மீட்டர் வந்து உங்களுக்கு வேலை செய்யறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் காட்டுற பாருங்கள், இந்த மேனுவல் மோட் பார்த்தீங்களா,
நீங்கள் ஒரு சினரி இதெல்லாம் பார்க்குறீங்க, அதை எடுக்கணும்னு ஆசைப்படும் போது மேனுவல் மோடில் சில பேருக்கு வராது. அப்படி வராத பட்சத்தில் நீங்கள் எஃபெக்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அண்ட் தென் சீன் ஒன்று இருக்குது, ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. எஃபெக்ட்ஸ் போயிட்டு பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதே மாதிரி சீனுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபுட், போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப், சைல்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இமேஜ் பெட்டராக வரும். கிட்டத்தட்ட இது ஆட்டோ மோட் மாடு தான், பட் வந்து சீனரி எடுக்கும்போது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெனு பட்டன் எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஃபைல் நேம் மாற்றிக்கலாம், அண்ட் தென் இந்த ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம். அப்புறமேட்டு காப்பிரைட் இன்ஃபர்மேஷன், இதை நான் சொல்லியே தீரணும். நான் காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் வந்து ஒவ்வொரு இமேஜ்லேயும் வரல, அது என்னன்னு தெரில. அதை பற்றி நான் கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து வச்சு பாருங்கள் உங்கள் இமேஜில் வருதுன்னு. அண்ட் சவுண்டு, பீப் ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். டச் சவுண்டு இதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்டு ஓகே, ஓரளவுக்கு செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, டாப்பில் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து சொல்ல மாட்டேன், ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஐஎஸ்ஓ அண்டு அப்பர்ச்சர் அண்ட் ஷட்டர் ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மேலே அந்த பட்டன் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் இது பண்ணிங்கன்னா ஐஎஸ்ஓ அட்ஜஸ்ட் ஆகும். நார்மலாக இது பண்ணிங்கன்னா, ஃபங்க்ஷன் ப்ரெஸ் பண்ணாமல் நார்மலாக அந்த அட்ஜஸ்ட் பட்டன் இது பண்ணிங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு அட்ஜஸ்ட் ஆகும். அண்ட் டச் நமக்கு இருக்கனால வந்து அப்பர்ச்சரை நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பர்ச்சர் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் எல்லாருமே வந்து நம்ம போர்ட்ரேட் ஷாட்ஸ் தான் வேணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ வந்து அப்பர்ச்சர் கம்மியாக வைக்கிறது தான் பெஸ்ட். ஸோ அதில் மெயினாக மேஜர் சேஞ்சஸ் பண்ண மாட்டோம். நம்மளோட சேஞ்சஸ் போகிற லைட்டிங் நம்ம மட்டும்தான் இருக்கும். லைட்டிங் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். லைட்டிங் தான் இங்கே பெரிய விஷயமே ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரையும். அண்டு ஃப்ரண்ட்டில் வருவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் இருக்குது எடுத்த இமேஜஸ் பார்க்கறதுக்கு. ஐ பட்டன் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் நீங்கள் வந்து டச்சில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஒயிட் பேலன்ஸ், ஹச்சியர் மோட் அண்டு ப்ராக்கெட் மோட், ஐஎஸ்ஓ, போர்ட்ரைட், ஆட்டோ ஃபோக்கஸ். ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் ஆட்டோ மோடில் இருக்கும். அதில் வச்சு நீங்கள் எடுக்காதீங்க, ஏன்னா ஃபோக்கஸ் வந்து கேமரா தான் டிசைட் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நீங்கள் எப்பவுமே ஆட்டோ ஃபோக்கஸ் சிங்கிள் சர்வோவில் வச்சு எடுங்க. சிங்கிள் சர்வோவில் வச்சு எடுத்தீங்கன்னா இப்போ ரெண்டு பர்சன்ஸ் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ எப்பயுமே ஆட்டோ ஃபோக்கஸ் சிங்கிள் சர்வில் வச்சுடுங்க. சப்போஸ் வீடியோ எடுக்கிறீங்கன்னா முன்னாடியே வந்து செட்டிங்ஸ் மாற்றிடுங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் கண்டினியூஸ் சூஸ் பண்ணிங்கன்னா வீடியோ எடுக்கும்போது நீங்கள் மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபோக்கஸ் ஆகிக்கும். அண்ட் தென் ஃபோக்கஸ் ஏரியா, சப்போஸ் பர்சன்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் விளாட்றதை எடுக்கிறீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கங்க. சப்போஸ் ஏதாவது ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி பெட்டல்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. மீட்ரிங் வந்து அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதான். ஓகே, நம்ம எக்ஸ்போஷர் கூட இது பண்ணிக்கலாம், காம்பன்சேட் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணால் கம்மியாக வச்சுக்கலாம், அதிகமாக வேணால் அதிகமாக வச்சுக்கலாம். இமேஜ் குவாலிட்டி நார்மல், ராஃபேல் வேணால் ராஃபேல் கொடுத்தீங்கன்னா 54 MB வரும். ஃபைனில் வச்சிங்கன்னா போதும். சப்போஸ் உங்கள் ராஃபேல் வேணுன்னா
பிஸ்னஸ் ரிலேட்டடாக அதை வேணும்னா ரா ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஃபுல் எடிட் பண்ணிக்கலாம் அதை வச்சு. இது ஆரோ பட்டன். ஓகே, அண்ட் தென் ஓகே டச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ இது வேணுமாலும் பார்த்துக்கலாம். ப்ளஸ் பட்டன் ஃபார் ஜூம் இன், ஜூம் அவுட், டெலிட், திரும்ப டெலிட் எடுத்திங்கன்னா டெலிட் ஆகிடும். தட்ஸ் ஆல். அண்டு இது வந்து மெமரி கார்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு, இந்த இது இன்செர்ட் பண்ணுறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இந்த HDMI ஸ்லாட் இது, டிவி டூ லேப்டாப் டிவி டூ சாரி டிவி டூ கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மைக் இதுவும் டிவி டூ கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மொபைல். ஓகே, அண்ட் வைஃபை ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஸ்னாப்ரிட்ஜின்னு ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வைஃபை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஒன் ஒரு வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸில் வந்து எல்லாமே மூவ் ஆகிடும். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மைக் கனெக்ட் பண்ணுறதுக்கு வசரம் வந்தது, இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு கடைசியாக நான் சொல்ல வருது என்னென்னா, இந்த கேமரா இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்னு பார்த்தா கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த கேமரா ஒர்த்து தான். வீடியோ பொறுத்த வரையும் நீங்கள் எடுக்கலாம், அதுவும் பேட்னு சொல்ல முடியாது. பட் 4K லெவலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. 1080p நல்லா தான் இருக்கும் வீடியோ. ஒரு 50K நீங்கள் போகும்போது இந்த கேமரா வந்து பெஸ்ட் உங்களுக்கு, 42K. அண்டு 50K வந்து கெனான் 200D2 இருக்குது. அண்டு 32-35 வந்து நிக்கான் D3500 இருக்குது. பட் ஆனால் அதில் பெருசாக ஃபீச்சர்ஸ் இருக்காது, பட் இருக்கும் இந்த மாதிரி டிஸ்பிளே சின்ன சின்ன இது மட்டும் மிஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு நான் 1 மந்த்தில் யூஸ் பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது தெரியாது எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கும் தெரியுமில்ல, தெரியாது. தேங்க்யூ.